கிறிஸ்த இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 80. யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தின் வெளித்தோற்றத்தை மட்டுமே நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். நாம் எவ்வளவு ஆழமாக ஆராய்ந்து பார்க்கிறோமோ அவ்வளவாக அதன் பரிபூர்ணமான இசைவையும் அழகையும் ஒழுங்கையும் காண முடியும். தேவனுடைய தெய்வீக திட்டம் பூரணமாக முழுமையடைவதற்கு ஒவ்வொரு யுகத்திற்கும் என்று நியமிக்கப்பட்ட நோக்கங்கள் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற எபேசியர் 1:12 தெய்வீக சிற்பாசாரியரால் மேன்மையாக நிறைவேறும் பொருட்டு ஒரு யுகத்திற்கு யுகம் படிப்படியாக விரிந்து வளர்ச்சி பெறுகிறது. இப்பெரிய யுகங்களில் அதனதன் காலத்தில் நடைபெற வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு ஒரு மணி நேரம் கூடாமலும் குறையாமலும் தேவன் ஆதியில் தீர்மானித்திருந்த கால அளவின்படி நடைபெற்று வருகிறது. சிறு சிறு தடைகள் கூட ஏற்படா வண்ணம் நேர்த்தியாக அவரது வல்லமையையும் ஞானமும் செயல்படுத்தும். தேவனுடைய வளம் வற்றாத ஊற்றாக இருந்தாலும் தம்முடைய நோக்கங்களின்படி காலத்தையும் அதன் காரியங்களையும் ஞானமாய் செய்பவர் தீங்கிழைக்கும் எந்த வல்லமையும் தேவனுடைய தீர்மானத்திற்கு விரோதமாக செயல்படவோ அது நிறைவேறுவதற்கு காலதாமதம் செய்யவோ முடியாது. அனைத்து காரியங்களும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தெய்வீக பராமரிப்பிலும் அவரது அனுமதியின் பேரிலுமே அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நடந்து வருகிறது. எந்திரத்தின் மிக நுட்பமான அமைப்பையும் அதன் உபயோகத்தையோ ஒரு சிறு குழந்தை புரிந்து கொள்ளாது. அதுபோலவே தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் சிறப்பு தன்மைகளும் அதன் நோக்கங்களும் போதிக்கப்பட்ட போதிலும் சீர்திருந்தாத மனதிற்கு ஒழுங்கற்றதாயும் குழப்பமானதாயும் தோல்வியை சந்திக்கும் நடவடிக்கை போலும் தோன்றுகிறது. கற்பிக்கப்படாத மனப்பக்குவம் அடையாத மனதிற்கு எந்திரத்தின் சக்கரங்களும் அதன் சுழற்சியும் புரிந்து கொள்ள முடியாத புதிராக குழப்பமாக தோன்றும். ஆனால் அனைத்தையும் சோதித்து பார்க்கும் முதிர்ச்சி அடைந்த மனதிற்கு குழப்பமாய் தோற்றமளித்தவைகள் இசைவாயும் அழகாயும் நன்மையையே தரக்கூடியதாயும் தோன்றுகிறது. குழந்தை எந்திரத்தின் இயக்கத்தினை புரிந்து கொள்வதற்கு முன்பும் அதற்கு பிறகும் அதன் கிரியைகள் உண்மையாகவே பயனளிப்பதாக இருந்தது. அவ்வாறே தேவனுடைய திட்டமும் பல யுகங்களாக ஆதி காலம் தொட்டு இன்றைய நாள் வரை தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டே வருகையில் மனிதனும் ஒழுக்கங்களை அடைந்து வருகிறான். இது தேவனுடைய கருகலான செயல்களை புரிந்து கொள்ளவும் அதன் ஆசீர்வாதமான பயன்களை அனுபவிக்கவும் உதவுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி